வணக்கம் மக்களே, இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். இன்றைக்கு தேதி 7/7/2021, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் நாள் 2021 இப்பொழுது நேரம் 9:10 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, நாம் இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே திருச்சி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயலுகிறது. குறிப்பிட்டு நாம் கூற வேண்டும் என்றால், லால்குடி சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயம் சிறப்பான தரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை லால்குடி சுற்று வட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். நிச்சயமாக லால்குடி சுற்று வட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் ஆன இடியுடன் கூடிய வெப்பசலன மழை தற்சமயம் பதிவாகிக் கொண்டிருக்க வேண்டும். இவை தவிர்த்து திருச்சி கள்ளக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல திருச்சி சிறுகானூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சமயபுரம் லால்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது ஸ்ரீரங்கம் சுற்று வட்டார பகுதிகள், திருச்சி மாநகரினுடைய வடக்கு பகுதிகள், இவை தவிர்த்து நாவலூர் குட்டப்பட்டு சுற்று வட்டார பகுதிகள், அதே போல கணேசபுரா சுற்று வட்டார பகுதிகள், முசூரி திருச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகள் என அங்கும் இங்குமாக திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு நாம் கூற வேண்டும் என்றால், பாலக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகள், மருங்காபுரி சுற்று வட்டார பகுதிகள், கைகாட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக முள்ளிப்பட்டி மற்றும் பாலக்குறிச்சி அருகில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்தது. தற்சமயம் அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இழுப்பூர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அன்னவாசல் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, இது திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, இழுப்பூர் மற்றும் சித்தனவாசல் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை மேகங்கள் சிறப்பாகவே பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தண்டர்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், இது கீரனூரை ஒட்டி இருக்கக்கூடிய அதனுடைய கிழக்கு பகுதி என்று கூட கூறிவிடலாம், அங்கே பார்த்தீர்களேயானால் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சூரியூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கீரனூர் பெருங்கலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கீரனூர் பெருங்கலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தண்டர்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருக்காட்டுப்பள்ளி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த குரல் பதிவில் தஞ்சை மாவட்டத்தில் நிலை கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள், குறிப்பாக திருவையாறு அருகில் நிலை கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் மேலும் நகர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் மழையை பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போல நான் குறிப்பிட்டு கூறியிருந்தேன். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அரியலூர் மாவட்டத்திலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட பகுதிகளில் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், தற்சமயம் துறையூர் சுற்று வட்டார பகுதிகள், துறையூர் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் எருமப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் என்ன அங்கும் இங்குமாக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது பரவலாக சற்று குறைவான மழை மேகங்கள் ஆகையினால நான் மேல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது துறையூர் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் சாரல் தூறல் மற்றும் லேசானது முதல் மிதமான மழை அங்கும் இங்குமாக பதிவாகிக் கொண்டிருக்கலாம். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, கடலூர் மாவட்டத்தினுடைய உட்பகுதியான நெய்வேலியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக நெய்வேலி சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் வடலூரை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்தது. தற்சமயம் வடலூர் சேத்தியாத்தோப்பு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயலுகிறது. அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல நெய்வேலி விருத்தாச்சலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, சேலம் மாவட்டம் ஆத்தூர் தும்பல் சுற்று வட்டார பகுதிகள், வாழப்பாடி சுற்று வட்டார பகுதிகள், வேலூர் சுற்று வட்டார பகுதிகள், தட்டாம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், அதே போல ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகள், மல்லூர் சுற்று வட்டார பகுதிகள், இளம்பிள்ளை சுற்று வட்டார பகுதிகள், ஓமலூர் சுற்று வட்டார பகுதிகள், தாரமங்கலம் சுற்று வட்டார பகுதிகள், எடப்பாடி சங்ககிரி சுற்று வட்டார பகுதிகள், மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகள், ஈரோடு மாவட்டம் பவானி சுற்று வட்டார பகுதிகள், அந்தியூர் சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் பரவலாக வலு குறைவான மழை மேகங்கள் தற்சமயம் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த இடங்களில் எல்லாம் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்தது. அந்தியூர் பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை தொடர்பாக கூட ஒரு காணொலியை நான் இணைத்திருக்கிறேன், ஷார்ட் வீடியோவாக இணைத்திருக்கிறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள், எந்த அளவிற்கு அந்த இடங்களில் காற்று வீசி இருக்கிறது என்பது உங்களுக்கே தெல்ல தெளிவாக தெரிய வரும். ஆலங்கட்டி மழையும் பதிவாக இருக்கிறது மூங்கில் பாளையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில். அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் சேலம் மாவட்டத்திலும் சிறப்பான மழை பதிவாக இருக்கிறது. தற்சமயமும் பரவலாக வலுகுறைவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே சாரல் தூறல் மற்றும் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகிக் கொண்டிருக்கலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், வேலூர் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா குடியாத்தம் சுற்று வட்டார பகுதிகள், கோவிந்தம் கோட்டம் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட ஜமுனமரத்தூர் கண்ணமங்கலம் ஆரணி சுற்று வட்டார பகுதிகள், அதே போல பார்த்தீங்கன்னா செய்யாறு சுற்று வட்டார பகுதிகளிலும் நீண்ட நேரமாக பரவலாக மழை
மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆம்பூர், வாணியம்பாடி, ஏழகிரி, திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த இடங்களில் எல்லாம் சாரல் தூரல் லேசானது முதல் மிதமான மழை அங்குமிங்குமாக பதிவாகிக் கொண்டிருக்கலாம். சில மணி நேரங்களுக்கு முன்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்தது. நான் கடந்த குரல் பதிவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில், குறிப்பாக சென்னை திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் மேற்கே இருக்கக்கூடிய மழை மேகங்கள் மேற்கு நோக்கி விரிவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், வேலூர் மாவட்ட பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் எல்லாம் தற்சமயம் பரவலாக குறைவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆனாலுமே அந்த மழை மேகங்களுடைய தாக்கத்தினால சென்னை திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில், மேல்மருவத்தூர் மற்றும் செங்கல்பட்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. அதே போல அதே மழை மேகங்கள் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை அடையும் போது திருக்கழுக்குன்றம் போன்ற பகுதிகளிலும் மழை பதிவாக இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இப்பொழுது நெய்வேலி அருகில், அதாவது சேத்தியாத்தோப்பு மற்றும் வடலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வலுவான மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது பரங்கிப்பேட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சாலையில் சில இடங்களில் தரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அவ்வளவுதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் நிறைய பகுதிகளின் மழை அளவுகள் எனக்கு கிடைக்கப்பெற்றுவிட்டது. அந்த மழை அளவுகளை நள்ளிரவை ஒட்டி இருக்கக்கூடிய அதிகாலை நேர குரல் பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாகவும் சில விஷயங்களை விவாதிக்கலாம். அது மட்டுமல்லாது தென்மேற்கு பருவமழை அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் தீவிரமடைய இருக்கிறது. மீண்டும் அது தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.